அவர் ஜாதி வெறியர் இல்லையா ஆனா அவருடைய சம்பிரதாயத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு ஆசாரமான சீலர் அவருக்கு என்ன கொடுத்திருந்தாங்க தெரியுமா ஒரே ஒரு அலுமினிய செம்பு தண்ணீர் குடிப்பதற்கும் அந்த செம்பைத்தான் பயன்படுத்த வேண்டும் தன்னை சுத்தம் செய்வதற்கும் அந்த செம்பைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் திலகர் சொன்னார் நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த சிறைச்சாலையில் உட்கார்ந்து அவர் எழுதிய ஒரு அற்புதமான நூல் தான் ஐயா பகவத்கீதா தமிழ்ல கீதா ரகசியம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பிருந்தவர்கள் தயவு செய்து வீட்டில் அதை ஒரு பொக்கிஷமாக வாங்கி வைத்து படித்து பாருங்கள் சரி இப்போ திலகர் இப்படி ஒரு பக்கம் போராடுகிறார் அல்லவா இந்த விவேகானந்தரிடம் இருந்து வந்தது ஏனென்றால் விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா நான் இணைத்தால் மூன்றே நாட்களுக்குள் இந்தியாவிற்கு அரசியல் விடுதலை வாங்கித் தர என்னால் முடியும் ஆனால் அதை காப்பாற்றுகிற தெம்பு உங்களுக்கு இருக்கிறதா நீங்க ஜாதியை ஒழிச்சிட்டீங்களா ஆங்கிலேயன் சொன்னான் அல்லவா நாட்டை ஆளவா வந்தாய் உங்கள் ஜாதி கொடுமை போச்சோ சமய சண்டை போச்சோ நாட்டை ஆளுவாயோ கேட்டால் என் பக்கத்தில் வராத நீ கிட்ட வந்தா தீட்டு சுவாமிஜி சொன்னார் எப்போது நீ சிலரை பார்த்து அருகே வராதே நீ எனக்கு அடிமை என்று பிறரை அடிமைப்படுத்துகிறாயோ என்னொருவனுக்கு நீ அடிமையாவது என்பது தவிர்க்க முடியாதது சுதந்திரம் வேண்டும் என்று விரும்பினால் சக மனிதனை மனிதனாகப் பார் சுவாமிஜி அப்படித்தான் வாழ்ந்தார் ஆழ்வார் சமஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் ஆழ்வார் சமஸ்தானத்துக்கு போயிருந்த போது சுவாமிஜி அவர் அரண்மனையிலும் வாழ்ந்திருக்கிறார் ஏழையின் குடிசையிலும் தங்கி இருக்கிறார் எல்லாம் அவருக்கு ஒன்று தான் ஆழ்வார் அரசரை பார்க்கல அதற்கு முன்னால ஒரு சத்திரத்துல ஒரு ஆலமர தடியில தான் அந்த சத்திரம் இருக்கு அது பக்கத்துல அவர் இருக்கிறார் சுவாமிஜி வந்திருக்கிறார் என்று நினைத்து அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்கள்லாம் வர்றாங்க அத்தனை பேரும் சுவாமிஜியை வந்து பார்க்கறாங்க பெரிய பெரிய விஷயங்கள் உபனிஷத்தினுடைய விளக்கங்கள் எல்லாம் கேக்குறாங்க எல்லாம் சொல்றார் சாயங்காலம் ஆறு மணி சுவாமிஜி அப்படி சோர்ந்து படுத்திருக்கிறார் ஒரு ஏழை வந்து கையை கட்டிட்டு நிற்கிறான் இடுப்பில் ஒரு வேட்டி முழங்காலுக்கு கீழே நி நிற்கிறது அவ்வளவுதான் என்னப்பா அப்படின்னார் சாமிஜி நீங்கள் பெரிய மனுஷன் எனக்கு தெரியும் வேற ஒன்றும் தெரியல நான் அந்த ஆலமரத்தடியில் உட்காந்து செருப்பு தச்சிகிட்டு இருக்கிறவன் எனக்கு ஒன்று தெரிகிறது காலையிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடல பசியோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது நான் சப்பாத்தி செய்து தந்திருப்பேன் ஆனால் நான் தாழ்ந்த ஜாதிக்காரன் என் கையினால் தந்தா தீட்டு அக்கினிக்கு தீட்டு கிடையாது நான் நெருப்பு மூட்டி தர்றேன் இதோ கோதுமை எண்ணெய் கிழங்கு எல்லாம் இருக்கிறது நீங்கள் நாலு சப்பாத்தி செய்து சாப்பிட்டா இந்த ஏழை சந்தோஷப்படுவோம் சாமி ஏத்துக்குவீங்களான்னார் எதற்கும் கலங்காத அந்த ஞான சிங்கம் குழந்தையைப் போல் தேம்பி தேம்பி அழுதார் அவர் சொன்னார் நீயா தாழ்ந்தவன் என் தாய் புவனேஸ்வரி நான் சிறுவயதில் ஓடி ஆடி விளையாடி திரிகிற போது உரிய நேரத்திற்கு சாப்பிட வராமல் இருந்தால் என்னை அழைப்பாள் சாப்பிட்டு போய் விளையாடுடா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என் தாயினுடைய குரலை நான் உன்னுடைய வாயிலிருந்து கேட்கிறேன் என்றால் நீ எனக்கு நாலு சப்பாத்தி செய்து தருவாய் என்றால் அது காசி விஸ்வநாதர் கோயில் பிரசாதத்தை விட இனிமையானது செய்து கொடு என்று வாங்கி உண்டவர் ஐயா சுவாமிஜி அவர் நம்மிடத்தில் அதுதான் சொன்னார் பைத்தியம் பிடிக்கக்கூடாது தயவு செய்து இன்னொரு மனிதனுக்குள்ளே உரைகின்றவன் இறைவன் என்பதை தெரிந்த பிறகு நான் இன்ன ஜாதி நீ அந்த ஜாதி என்று பேசுகின்ற இந்த மௌடிகம் என்பது இந்திய மண்ணிலிருந்து என்று விலகுகிறதோ அன்றுதான் சுதந்திரத்தினுடைய ஒளி நமக்கு தெரியும் அதனால தான் மகாகவி பாரதி பாடுகிற போது விடுதலையை எப்படி பாடினார் தெரியுமா பறையரோடு தீயர் புலையருக்கும் விடுதலை மரவரோடு குறவருக்கும் விடுதலை இதில் பாரதி எவ்வளவு பெரியவர் பாருங்க வேற ஜாதியை சொல்லுகிற போது இரு விகுதி போட்டு மரியாதையோடு சொல்லுவார் பறையர் புலையர் மறவர் குறவர் ஆனால் அவர் ஜாதியை சொல்லுகிற போது ஒருமையில் தான் பேசுவார் ஏமாத்துக்காரனடி பார்ப்பான் பெரிய துறை என்றால் உடலை வேர்ப்பான் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே பார்ப்பாரின்னு பாடல்ல தன்னுடைய ஜாதியை சொல்லுகிற போது ஒருமையில் சொல்லி பிறரை சொல்லுகிற போது மரியாதை பன்மையில் சொன்னானே அவன் ஐயா பாரதி அவனை போய் இப்போ சில பேர் சொல்லுகிறாங்க பாரதியை ஒரு ஐயர் தெரியுமா அடப்பாவி பாரதியை போய் இந்த பார்வை பார்த்தா அதை விட கொடுமையானது வேற கிடையாதுங்க ஏன் பாரதியை சொல்லுறேன்னு தெரியுமா பாரதி விவேகானந்தர் இருக்க பேரை பாரதி எப்போது தேசபக்தியை பற்றி பாடினான் என்றால் கல்கத்தா காங்கிரஸுக்கு போகிறார் அன்னை நிவேதிதாவை சந்திக்கிறார் நிவேதிதா தேவி மார்க்ரெட் நோபல் என்ற பெயரோடு இருந்தவர் சுவாமிஜியை தரிசித்த பிறகு சுவாமிஜியினுடைய ஞான மகளாக இந்தியாவிற்கு வந்தவர் அவர் இந்திய பெண்ணாகவே வாழ்ந்தவர் அவரை பாரதி தரிசித்தான் அப்போதுதான் அவங்க என்ன செய்தார்களாம் பக்கத்தில் ஒரு அரச மரம் அதனுடைய ஒரு இலையை எடுத்து பாரதி கையில் கொடுத்து பார் என்றார்களாம் பாரதி எழுதுகிறார் அந்த நேரத்தில் எனக்குள் புகுந்த ஒரு ஆற்றலை என்னால் இன்னவென்று சொல்ல முடியாது என் கண்முன்னே நான் பாரத தேவியின் விஸ்வரூப தரிசனத்தை உணர்ந்தேன் எனக்கு தேசபக்தியை தந்தது நிவேதிதா தேவி அதுக்கு பிறகுதான் பாரதி தேசபக்தி பாடல்கள் பாடினார் இப்போ நீங்க நினைச்சு பாருங்க விவேகானந்தர் விவேகானந்தருடைய ஞானமகள் நிவேதிதை நிவேதிதையினுடைய ஞானமகன் பாரதினு சொன்னா விவேகானந்தர் ஏற்றி வைத்த தீபம் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய அளவில் கொழுந்தெரிய விட்டு வைத்தது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் சுப்பிரமணிய சிவா வூசி விவேகானந்தருடைய பக்தர் நம்ம நாட்டில் உள்ள சில தியாகிகளை பற்றி நமக்கு தெரியாதுங்க விவேகானந்தர் எவ்வளவு பெரிய மாறுதலை தந்திருக்கிறார் என்பது அவங்க வாழ்க்கையை பார்த்தா தெரியும் நான் சொல்கிறது வரலாறு ஐயா கோவில்பட்டி பக்கத்தில் இடைச்சவல் ஒரு ஊர் இருக்கு கோவில்பட்டியிலிருந்து திருநெல்வேலி போகிற வழியில் கி ராஜநாராயணன் என்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளருடைய ஊர் கீரா அப்படின்னு அவரை சொல்லுவாங்க கொஞ்சம் அவரோட ஒரு ஒரு நெருங்கிய உறவு பழக்கம் எனக்கு ஒரு முறை நான் அவரை பார்க்க போன போது நீ தேசபக்தி இதை பற்றியெல்லாம் மேடையில் பேசுகிறல்ல என் கூட வர்றியா அப்படின்னார் கூட்டிகிட்டு போங்கய்யா வர்றேன்னு ஒரு மஞ்சப்பையில் கொஞ்சம் அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ ஒன்றும் பேசக்கூடாது என் கூட வரணும் நானாக சொல்கிற வரைக்கும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னார் சரி ஒரு சிஷியனாக உங்கள் கூட வருவேன்னு போனேன் அந்த இடைச்சவலுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குயா ஒரு சின்ன குன்று தான் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்தே போனோம் நடந்து போனால் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு குடிசை சின்ன வேலி போட்டு கொஞ்சம் பூச்செடிகள் காய்கறி செடிகள் தோட்டம் இதெல்லாம் இருக்குது உள்ளே போனால் ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறார் காவி வேட்டி உடம்புல ஒரு துண்டு நீண்ட தாடி மீசை எழுத்தாப்பில் ஒரு படம் அந்த படத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க நடுவில் குருதேவர் ஒரு பக்கம் சுவாமிஜி இன்னொரு பக்கம் அன்னை சாரதை இவர் போய் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கினார் நானும் வணங்கினேன் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாரம் ஐயா போய்ட்டுவா பிள்ளையாண்டா யாரு புதுசாக வந்திருக்காரு அப்படின்னார் இவர் ஒரு தமிழாசிரியர் காலேஜில் தமிழ் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னார் என்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் பாரதியார நல்லா சொல்லி கொடுங்க தேசபக்தி வரும் ஐயா வெளியே வந்துட்டோம் ஒரு தோட்டத்தினுடைய ஒரு கிணறு அந்த இரவை கல் அதில் உட்கார்ந்துருந்தா ராஜநாராயணன் கண்ணில் அப்படி கண்ணீர் வடியுது தொடச்சிட்டு சொன்ன இனியாவது சொல்லுங்கள் அவர் யார் எனக்கு தெரியலை என்ன அப்பா இதுக்கு பின்னால் ஒரு தியாக வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கினார் அஹிம்சா மூர்த்தியான காந்தியினுடைய வாயிலிருந்து என்ன சொற்கள் வந்தது தெரியுமா செய் அல்லது செத்து மடி கோவாலியா மைதானத்தில் கருணையே வடிவான நமது தேசத்தந்தை சொன்னது இதுதான் டூ ஆர் டை செய் அல்லது செத்து மடி வெள்ளையனை வெளியேற்று அல்லது நீ அடியோடு செத்து தொலை அப்போ இளைஞர்கள் எல்லாம் ஆவேசமாக அதில் குதித்தாங்க காந்திஜி அஹிம்சையை தான் சொன்னார் ஆனா இளமை வேகத்தில் எங்க ஊர்ல இருந்த சில இளைஞர்கள் இன்றைக்கு நீ பார்த்தா அவர் யார் தெரியுமா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டான்மை அவர்தான் பெரிய மராசுதார் அவருடைய மூத்த மகன் இவர் இன்டர்மீடியேட் வரை படித்தவர் அந்த காலத்தில் எங்க ஊர்ல கல்லூரியில் போய் படித்த முதல் மனிதர் இவர்தான் இந்த தேசிய போராட்டத்தில் ஈடுபட்டதுனால படிப்பை விட்டுட்டார் இவரோட சேர்ந்த சில இளைஞர்கள் இவரல்ல இவரோட சேர்ந்த நண்பர்கள் போஸ்ட் ஆபீஸ்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஆத்திரத்தில் இந்த பெட்ரோல் குண்டு வீசிட்டாங்க போலீஸ் அவர்களை கைது செய்ய பார்த்தபோது பிடிக்க முடியல இவரை பிடிச்சிட்டாங்க இவரை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்து அடித்து உதைத்து சித்திரவதை பண்றாங்க உன் நண்பர்கள் யார் சொல் இவர் சொல்லுகிறார் யார் செய்தது என்பது எனக்கு தெரிய வேண்டுமே தவிர மகனே நீ அல்ல தலை நிமிர்ந்த நெல் அவருக்கு ஏழு வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு பெல்லாரி ஜெயிலில் இருந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜரோடெல்லாம் சிறையில் இருந்தவர் நாற்பத்தி ஆறில் பிரிட்டிஷாருக்கும் நமக்கும் விடுதலைன்னு ஒரு ஒப்பந்தம் வந்தபோது பெரியவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஏறக்குறைய ஒரு நாலு ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையாகி வந்தார் வயது இருபத்தேழு வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா நேர அப்பா அம்மா காலில் போய் வீழ்ந்து வணங்கினார் ஒரு சின்ன துணி மூட்டையை எடுத்துட்டு நேரா அந்த பகுதிக்கு வந்துட்டார் இது அவர்களுடைய பூமி தான் இங்க ஒரு குடிசை போட்டுட்டு இங்கேயே இருக்கிறார் அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஐயா அதன் பிறகு ஒரு நாள் கூட அவர் ஊருக்குள் வந்ததில்லை அப்பா அம்மா தம்பி தங்கைகள் எல்லோரும் போய் கதர்னாங்க வீட்டுக்கு வாப்பா இல்ல இனி என் வாழ்க்கை இங்குதான் மேண்டலே என்ற ஒருவர் மண்டே நெல்சன் மண்டேலா இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்று பெருமை

அரங்கு சொல்றது சாமி ஐயா உனக்கும் அப்படி தெரிஞ்சா போதும் பிறகு ராஜநாராயண் தாயின் திருவடியே அடைந்தார் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் எந்த விதமான பாராட்டும் இல்லாமல் இப்படி மண்ணுக்குள் போன எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள் அதனாலதான் பாரதி கதறினார் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நன்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாடின கவிதை வரிகள் சாதாரணமானதல்ல பெரியோர்களே இந்த கவிதை வரிகளுக்கு மட்டும் விளக்கம் எழுதுவதாக இருந்தால் ஆயிரம் ஆயிரம் பக்கங்கள் தேவை உரை எழுதுறாங்கல்ல இந்த வரிகளுக்கு உரை எழுதுவதாக இருந்தால் ஆயிரம் ஆயிரம் பக்கங்கள் தேவை அந்த பெரியவர் இருக்கிறாரே யாரால் எழுச்சி பெற்றவர் தெரியுமா விவேகானந்தரால் எங்கோ இடைச்செவலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சுவாமி விவேகானந்தருடைய வீர உரை தட்டி எழுப்பி இருக்கிறது என்றால் இந்தியாவினுடைய நாடி நரம்புகளை அசைத்த ஒரு திருமகனுடைய திருமந்திர பெயர்தான் விவேகானந்தர் இந்தியாவினுடைய தேச தந்தை நம் காந்தியடிகள் ஆனால் இந்தியாவினுடைய நாயகன் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் காந்திஜி ஹீரோ ஆப் தி நேஷன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்மைதான் ஒரு தனி மனிதனாக இருந்த ராணுவத்தை உருவாக்கிய ஒரு தீரன் உலக வரலாற்றிலேயே ஒரே ஒருவர்தான் அவருடைய பெயர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாதாரண தியாகம் இல்லையா சாதாரண தியாகம் இல்லை அந்த காலத்தில் ஐசிஎஸ்ங்கிறது பெரிய பதவியா ஏனென்றால் அந்த அந்த சூழ்நிலையில் ஒரு இந்தியன் பெறுகிற பெரிய பதவியே தாசில்தார் பதவி தான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு அதை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா தாசில்தார் தான் அன்றைக்கு பெரிய பதவி இப்போ அம்மா நீதித்துறை தனி வருவாய்த்துறை தனி அன்றைக்கு கலெக்டரும் நீதிபதியும் ஒருவர் தான் தனித்தனியா பிரிக்கல அப்படியா எவ்வளவு அதிகாரம் அவர் கையில இருக்கும் கலெக்டர் ஆகணுமான ஐசிஎஸ் வேணும் அவங்க அப்பா ஜானகிநாத் போஸ் நேதாஜி சொல்றார் சுபாஷ் சந்திரன் ஐசிஎஸ் எல்லாம் பிரிட்டிஷ்காரனால தான் முடியும் உங்களால் இந்தியனால முடியாது அப்படி சொன்னா தான் மகனுக்கு ரோஷம் வரும் அப்பா என்ன லண்டனுக்கு அனுப்புறீங்களா நான் வாங்கி காட்டுறேன் தானே காத்திருந்தார் அனுப்பி வச்சார் லண்டனில் போய் ஐசிஎஸ்இல் மிக சிறப்பாக வெற்றி பெற்றார் சாதாரண சாதனையில இது ஐசிஎஸ்ல வெற்றி பெற்ற பிறகு இந்தியா அமைச்சர் மினிஸ்டர் ஃபார் இந்தியா லண்டன்ல இருக்கிறார் லார்டு மார்லி அவரை போய் பார்க்கிறார் ஒரு கடிதத்தை நீட்டினார் அவர் என்ன நினைச்சார் தெரியுமா அந்த பையன் சீக்கிரமா எனக்கு வேலை கொடு போஸ்டிங் கேட்டு வந்திருக்கிறான் இந்த பாருப்பா எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம்தான் உனக்குன்னார் அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்துட்டு படித்து பாருங்கய்யா ஒரே வரி பிரிட்டிஷாரின் கீழ் அடிமையாக வேலை பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை என் ஐசிஐசி ராஜினாமா பண்ணுகிறேன் கிடைத்தற்கதிய பதவியை அழுக்கு படிந்த செருப்பை தூக்கி எறிவதைப் போல தூக்கி எறிந்த ஒரு உத்தம தியாகியினுடைய பெயர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லையா இந்திய தேசிய ராணுவத்திற்கு அவர் ஒரு விளம்பரம் கொடுத்தார் ஐயா அவரால் தான் ஐயா அப்படி கொடுக்க முடியும் என்ன விளம்பரம் தெரியுமா இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவதற்கு தீரமும் தியாகமும் நிறைந்த வீர இளைஞர்கள் தேவை சம்பளம் எந்த நேரத்திலும் மரணம் இப்படி ஒரு சம்பளம் கொடுத்தா யாராவது போவாங்களா ஐயா ஆனால் இந்த சம்பளத்தை பெறுவதற்காக ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தோடு அவர் பின்னால் அணிவகுத்து நின்றார் என்றால் உலக வரலாற்றில் நேதாஜி சுபாஷ் சந்திர ஈடாக எந்த தலைவரையும் பார்க்க முடியாது ஏன் சொல்றேன் தெரியுமா நேதாஜி விவேகானந்தருடைய சீடர் நேதாஜி சொல்லுகிறார் என்னுடைய இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற உந்துதலை எனக்கு தந்த தெய்வம் சுவாமி விவேகானந்தர் நேதாஜி யாருக்கும் தலைவணங்க மாட்டார் அவர் சொல்லுகிறார் இன்று மட்டும் சுவாமிஜி வருவார் என்றால் நான் அவருடைய காலடியில் ஒரு நாய்க்குட்டியை போல் இருப்பேன் சொல்வது யார் தெரியுமா தீரன் நேதாஜி சொல்லுகிறார் என்னை உருவாக்கியது விவேகானந்தருடைய சிந்தனைகள் அவர் இன்று வந்தால் அவன் அவருடைய காலடியில் வீட்டிருப்பேன் யா நம்ம வரலாறு நமக்கு சரியா சொல்லித்தரல நேதாஜியை பற்றி சில பேர் வேண்டுமென்றே மறைத்தார்கள் யாருன்னு நான் சொல்ல விரும்பல ஏனென்றால் சில பேர் நேதாஜி வந்தால் சூரியனுக்கு முன்பு பகலில் நட்சத்திரங்கள் காணாமல் போவதைப் போல தங்களுடைய அரசியல் வாழ்க்கை மங்கி போய்விடும் என்ற காரணத்தினால் அவருடைய புகழை மறைத்தார்கள் ஆனால் ஒன்று விடியாத இரவு என்று ஏதும் இல்லை சூரியனை மேகங்கள் மறைக்கலாம் என்றேனும் ஒரு நாள் சூரியனை பிரகாசித்தே தீரும் நேதாஜி யார் என்பதை இந்த மண் ஒரு நாள் அறியத்தான் போகிறது யார் மேல எனக்கு வெறுப்பு கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் எப்படி மறைந்தார் என்பது கூட மக்களுக்கு தெரியக்கூடாது ஐயா ஆனா ஒன்றுங்க அந்த விமான விபத்துல நேதாஜி இறக்கவே இல்லை அது மட்டும் உண்மை அது மட்டும் உண்மை அதை பத்தி சொன்னா அது ஒரு தனி கதையா போயிடும் உங்களுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தா சமர் குகா என்று ஒரு ஃபார்வேர்டு பிளாக் எம்பி இருந்தார் சமர் குகா அவர் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார் நேதாஜி டெட் அதாவது நேதாஜி எங்க இருந்தாரோ எந்தெந்த இடத்திற்கு போனாரோ அங்கையெல்லாம் போய் பார்த்து அதுக்கு பிறகு ஆதாரபூர்வமா அந்த நூலை எழுதியிருக்கிறார் தமிழில் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நேதாஜி இருக்கிறார் தயவு செய்து அதை படித்து பார்த்தா மேடையில் சொல்ல முடியாத பல உண்மைகள் அதுல தெரிய வரும் அது ஒரு பக்கம் ஏன் சொல்றேன் தெரியுமா அது சாதாரண வாழ்க்கை இல்லைங்க எங்கிருந்து வர்றார் ஜெர்மனியிலிருந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஹிட்லர் கொடுக்கிறார் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்து நீர்மூழ்கி கப்பலுக்கு போவது என்பது சாதாரணமானது அல்ல மேல வந்தா பிரிட்டிஷ் விமானங்கள் அழித்து விடும் இருபத்தி மூன்று மணி நேரம் நீர்மூழ்கி கப்பல் வந்து ஏசி தான் இல்லைன்னா கீழே இருக்க முடியாது மூணு மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டாங்க என்ன அனல் இருந்திருக்கும் தெரியுமா இந்திய தாயின் விடுதலைக்காக மணி நேரத்திற்கு பிறகு கடலுக்கு அடியில் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நீர்மூழ்கி கப்பலுக்கு மாறுகிறார் யுத்த வரலாற்றில் இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்திய ஒரே தீரருக்கு பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த ஒன்னையாவது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க கூடாதா இல்லையே அந்த ஜப்பானிய கப்பல் சிங்கப்பூருக்கு போகணும் கப்பல் வருதுங்க இந்திய பெருங்கடல் சொல்கிறோம் ஆனா இந்திய எல்லையை சந்திக்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் கன்னியாகுமரி முனையில் அந்த பகுதியில் கப்பல் வருகிற அந்த கேப்டன் சொல்லுகிறான் சுபாஷ் நாம் இப்போது இந்திய எல்லையை அடைந்து விட்டோம் நேதாஜி கேட்டாரா கப்பலை மேல கொண்டு போனா நான் என் தாய் நாட்டை தரிசிக்க முடியுமா முடியும் அப்போ கப்பலை மேல கொண்டு போ மாட்டேன் ஏனென்றால் பிரிட்டிஷ் விமானங்கள் கழுகுக போல் மேலே வட்டமிடுகின்றன அந்த குண்டுகள் வீழ்ந்தால் ஆபத்து முடியாது நேதாஜி சொன்னார் இறந்தாலும் பரவாயில்லை இந்த கப்பலினுடைய தலைவன் என்ற முறையில் நான் ஆணையிடுகிறேன் மேலே கொண்டு வா கப்பல் மேலே வந்ததும் இருந்த பைனாக்குலரை வாங்கி பார்க்கிறார் இந்திய எல்லை தெரிகிறது யாருக்கும் தலைவணங்காத அந்த சிங்கம் சாஷ்டாங்கமாக விழுந்து பாரத தாயை வணங்கி சொன்னார் அன்னையே உன்னுடைய மகன் உன் விலங்கை ஒடிப்பதற்காக போராடுவான் ஒருவேளை நான் உன்னை தரிசிப்பது இதுவே என் வாழ்வில் கடைசி முறையாக இருக்கலாம் ஆனால் அம்மா வாழ்கிற வரைக்கும் உன் மகன் வீரனாகத்தான் வாழ்வான் எனக்கு விடை கொடு தாயே என்று வணங்கினார் அவர் தரிசித்தது ஒருவேளை அதுதான் கடைசியா தெரியாது ஆனா என்ன செய்தார் தெரியுமா அந்தமான் என்று இன்று அழைக்கப்படக்கூடிய அந்த தீவை பிடித்து அதுக்கு சுயராஜ்யா என்று பெயர் வைத்து முதல் தேசிய கொடியை ஏற்றினாருங்க இந்தியர்களுக்கு மட்டும் சூடு சொரணை மான ரோஷம் ஏதாவது ஒன்று இருக்குமானால் தியாகத்தை மதிக்கக்கூடிய பண்பு இருக்குமானால் அந்தமான பெயர் வைத்துக்க கூடாது நேதாஜி வைத்தது சுவராஜ் என்ற பெயர் வைத்திருக்கப்பட வேண்டும் வேற எந்த நாட்டிலும் இது நடக்காது நேதாஜி தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் குரல் ஒரு ஆசிரியன் யார் என்பதை மாணவனை பார்த்தால் தெரியும் அர்ஜுனனை பார்த்தால் துரோணருடைய பெருமை தெரியும் இல்லையா ஸ்ரீராமனை பார்த்தால் தந்தை தசரதனுடைய மாண்பு தெரியும் குருவை சீடனை பார்த்தா குருவை தெரியும் விவேகானந்தரை பார்த்தால் பரமஹம்சர் அறிவா அறியப்படுவார் அதை வச்சுதானே அளக்க முடியும் நேதாஜி யார் தெரியுமா அவர் உருவாக்கியவர்கள் எத்தகைய தெரியுமா இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவுக்குள்ள வருவதற்கு முன்னால ஒரு பன்னிரெண்டு பேரை இந்தியாவுக்குள்ள அனுப்புனாங்க அது யுத்த வழக்கம் இந்த நாடு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது நாம உள்ள போனா சரி வருமா அதில் தமிழ்நாட்டுக்கு வந்தது மூன்று பேர் ஒருவர் வேலூர் ராயவேலூர்னு சொல்கிறோம் பாருங்க பழைய வட ஆற்காட்டினுடைய தலைநகரம் சிஎம்சி எல்லாம் இருக்க அந்த வேலூர் அந்த வேலூரை சார்ந்த ஆனந்தன் என்னொருவர் பெரியார் போராடினார் இல்லவா கேரளாவில் உள்ள வைக்கம் அந்த வைக்கத்தை சார்ந்த அப்துல் காதர் அந்த வீரருக்கு பேரால்தான் இப்போ அற்புதமாக பேசுகிறாரே தமிழ் பேராசிரியர் அப்துல் காதர் அவங்க அப்பா அந்த நினைவாகத்தான் அவருக்கு அந்த பேரை வச்சிருக்கிறார் இது அப்துல் என்கிட்ட சொன்ன செய்தி அப்துல் காதர் மூன்று நம்ம ராமநாதபுரத்தை சார்ந்த ராமு தேவர் ஆனந்தனுக்கு வயது இருபத்தி நாலு அப்துல் காதருக்கு வயது இருபத்தி ரெண்டு தேவனுக்கு வயது பதினாறு இந்த ராமு தேவருக்கு அப்பா பேரு காளிமுத்து தேவர் அவர் சிங்கப்பூர்ல பிழைப்புக்காக போய் ஒரு பெரிய வியாபாரியாக மாறியவர் ஒரே பையன் சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி உள்ள ஈடுபாட்டினாலே இதில் சேர்ந்துட்டார் இந்த மூன்று பேரையும் நமது வீரமிக்க தமிழர்கள் காட்டி கொடுத்தார்கள் இதில் மட்டும் நம்ம ஆட்கள் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க ஒரு கட்டபொம்மன் இருந்தால் பத்து பேர்கள் இருப்பார்கள் ஒன்றும் இல்லை இருந்தாங்கல்ல நம்ம வரலேறாதாங்க அதனால்தான் நேருஜி எழுதுவார் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வெல்லவில்லை இந்தியா இந்தியர்களுடைய வாளால் வெல்லப்பட்டு தங்க தட்டில் வைத்து ஆங்கிலேயர்களுடைய காலடியில் பரிசாக கொடுக்கப்பட்டது டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் இது நேருஜி எழுதிய சொற்கள் அதான் உண்மை மூணு பேரையும் காட்டி கொடுத்தாங்க மூணு பேருக்கும் என்ன தண்டனை தெரியுமா தூக்கு அந்த நீதிபதி சொன்னார் இந்த ராமதேவனுக்கு பதினாறு வயசு அவனுக்கு மட்டும் ஆயுள் தண்டனைன்னார் ஆனால் வாதிட்ட வழக்கறிஞர் தமிழர் அவர் சொன்னார் விட்டுறாதீங்க பதினாறு வயசுலேயே இப்படி இருந்தா இவன் வளர்ந்தா எப்படி ஆமா மிக்க நீதிபதி அவர்கள் இவனுக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றார் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு இந்தியர்களுடைய கோரிக்கையே அவர்கள் புறந்தள்ளுவதே இல்லை எனவே ராமுத்தேவனுக்கும் தூக்குதான் இதில் என்ன தெரியுமா பெரியோர்களே அப்துல் காதர் எழுதிய கடிதம் எங்கே இருக்கிறது தெரியுமா நம்ம ஆவண காப்பகம் சென்னை இருக்கு பாருங்க அங்கு இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மலையாளத்தில் எழுதப்பட்டதை நான் தமிழில் சொல்றேன் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கடிதத்தை அப்துல் காதர் தன் தாய்க்கு எழுதுகிறார் அவருக்கு அப்பா கிடையாது ரெண்டு தங்கைகள் தூக்கு போடுறதுக்கும் முந்தின நாள் எழுதுகிறார் அம்மா இரவு மணி பன்னிரண்டு அது எப்படி தெரிகிறது என்று கேட்கிறாயா சிறைச்சாலை மணி ஓசை கேட்கிறது என் வாழ்நாளில் இன்னொரு முறை நான் இரவு பன்னிரண்டு மணியை கேட்க முடியாது இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கிற போது நீ குமுறி குமுறி அழுது புரண்டு கண்ணீர் சிந்தி படிப்பாய் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கிற போது உன் அன்பு மகன் மண்ணுக்குள் போயிருப்பான் தாயே சில்வண்டுகளுடைய ரீங்கார ஒலி கேட்கிறது வீணையின் நாதத்தை விட எனக்கு இனிமையாகத் தொன்று ஏனென்றால் இன்னொரு முறை நான் அதை கேட்கப் போவதில்லை உனக்கு தெரியுமா அம்மா என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆனந்தனையும் உன்னையும் தனித்தனியாக தூக்கிலேற்றி ஒருவரை ஒருவர் பார்க்காதபடிதான் புதைப்போம் என்றார்கள் ஏனென்றால் நான் முஸ்லீமாம் என் நண்பன் இந்துவாம் நான் என்ன சொன்னேன் தெரியுமா உண்மை நான் தான் ஐந்து வேளை உண்மையாக தொழக்கூடிய முஸ்லிம்தான் ஆனால் மறந்து விடாதீர்கள் நான் இந்தியன் நான் முஸ்லீம் என்பது இந்தளவு உண்மையோ அதே அளவு உண்மை நான் இந்தியன் என் நண்பன் ஆனந்தன் இந்தியன் அவன் என் சகோதரன் தூக்கில் ஏற்றுவதாக இருந்தால் ஒன்றாக தூக்கில் ஏற்று புதைப்பதாக இருந்தால் ஒன்றாக புதைத்துவிடு தாயே என் தங்கைகளுக்கு என் மீது கோபம் இருக்கும் ஏன் தெரியுமா நமக்கு ஒரு நல்வாழ்வு தராமல் நமது அண்ணன் போய்விட்டானே என்று என் தங்கைகளிடத்தில் சொல்லுங்கள் நான் இரண்டு தங்கைகளுக்காக வாழவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது கோடி தங்கைகளுக்காக வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தால் என் தங்கைகள் என்னை மன்னிப்பார்கள் அம்மா என்னுடைய தலைவர் நேதாஜி அவர் காட்டிய வழி இரத்தத்தை கொடு உனக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்பதுதான் என் தலைவன் சொன்ன வழியில் நான் செல்கிறேன் விடைபெறுகிறேன் இன்றைக்கும் நீங்கள் வைக்கத்துக்கு போனா பார்க்கலாம் ஐயா அந்த வைக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய சாலைக்கு பெயர் அப்துல் காதர் ரோடு ஆனால் வேலூரில் ஆனந்தனுக்கு எந்த நினைவு சில்லமும் இல்லை ஏனென்றால் 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 யாருக்கையா தெரியும் ஆனந்தனை யாருக்கு தெரியும் இப்போ நீங்க நினைச்சு பாருங்க விவேகானந்தர் ஏற்றிய தீபம் எங்கு வரை எரிந்திருக்கிறது ஒரு விவேகானந்தர் அங்கிருந்து ஒரு நேதாஜி அங்கிருந்து நம்ம ராமுத்தேவன் வரைக்கும் இதில் ஒரு சோகம் என்ன தெரியுமா ராமுத்தேவனை தூக்கில் போட்ட அதிர்ச்சியெலாம் அவங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அவனுடைய தாய் காளியம்மாள் நம்ம இந்திய அரசுக்கு ஒரு கடிதம் ஒரு மனு அனுப்புனாங்க என்ன தெரியுமா என் வீட்டுக்காரர் என்ன ஆனார்னு தெரியல என் ஒரே பையன் தூக்கில் தொங்கிட்டான் எனக்கு உண்பதற்கு உணவில்லை தயவு செய்து மாதம் ஐம்பது ரூபாய் கொடுங்கள் அவ்வளவு பெரிய தொகையை நம்ம நாட்டில் கொடுக்க முடியுமா ஐயா முடியுமா நம்ம ஜனாதிபதியே பாவம் ஒரு குடிசையில் இருக்கிறார் இப்படி குடிசையில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஜனாதிபதி வாழ்கிற இடத்தையெல்லாம் வச்சிருக்கிற ஒரு இந்திய நாட்டில் ஒரு சுதந்திர போராளியினுடைய தாய்க்கு ஐம்பது ரூபா கொடுக்க முடியுமா கொடுக்கல அது கவலை இல்லைங்க ரெண்டு மாதம் கழித்து அந்த தாய் ஒரு கடிதம் எழுதினாள் நீங்கள் படம் தராவிட்டாலும் பரவாயில்லை என் மகனுடைய புகைப்படம் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது அதை அந்த மனுவில் ஒட்டி அனுப்பிவிட்டேன் தயவு செய்து அறையாவது திருப்பி கொடுங்கள் தயவு செய்து கைதட்டாதீங்க அதுகூட கொடுக்கப்படவில்லை அதுகூட கொடுக்கப்படவில்லை இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டு மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு தாய் காளியம்மாளுடைய இரத்த கண்ணீர் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு ஒரு கவிஞன் நெல்லை ஜெயந்தான்னு பெயர் அவை எழுதினான் எல்லா நாட்டினுடைய தேசிய கொடியும் சுதந்திர கொடியும் கயிற்றில் தான் பறக்கும் ஆனால் எங்கள் இந்திய நாட்டு தேசிய கொடி எங்கள் சுதந்திர கொடி சாதாரண கயிற்றில் பறக்கவில்லை இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி தங்கள் கணவளை இழந்தார்களே எங்கள் தாய்மார்கள் கழுத்திலிருந்து கழற்றப்பட்ட மஞ்சள் கயிற்றால் திரிக்கப்பட்டுதான் எங்கள் தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கிறது இல்லையா இந்த நாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றப்படுகிற போது பதினெட்டு வயதிலேயே தன் கணவனை இழந்து வாழ்நாள் முழுக்க கண்ணீரில் ஆழ்ந்தாலே ஒரு திருப்பூர் குமரனுடைய மனைவி ராமாயி அவளுடைய கண்ணீர் இல்லையா இந்த தேசியக் கொடியில் திரிக்கப்பட்டிருப்பது ராமாயினுடைய கழுத்தில் இருந்து இறக்கப்பட்ட மஞ்சள் கயிறல்லவா நீங்கள் தேசியக் கொடி மேலே ஏறியதும் சுண்டி இழுக்கிறீர்களே உள்ளே இருந்து உதிர்கிறதல்லவா மலர்கள் அது சாதாரண மலர்கள் அல்ல எங்கள் தியாகிகளுடைய மனைவியருடைய கூந்தலில் இருந்து கலற்றப்பட்டதே அந்த மலர்கள்தான் அவை ஒரு வாஞ்சிநாதனை இழந்த பிறகு பொன்னம்மாளுடைய கூந்தலில் இருந்து கலற்றப்பட்ட மலர் அதில் இல்லையா ஒரு சுப்பிரமணிய சிவா மறைந்த பிறகு அவருடைய மனைவி அன்னை மீனாட்சியினுடைய கூந்தலில் இருந்து விரித்து எரியப்பட்ட மலர்கள் அதில் இல்லையா இதையா அந்த நாடு நான் ஒரு இலக்கியம் மட்டும் பேசுறதுக்காக வரவே இல்லை இது நம்முடைய நாடு இந்த நாட்டில் ஜாதியின் பெயரால் பொருளாதாரத்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாது போகட்டும் வன்முறைன்னு சொன்னா ஏதோ குழந்தைகளை கொள்வது அது வன்முறை தான் கொடிய வன்முறை ஆனா அது மட்டும் வன்முறை இல்லைங்க எது வன்முறை தெரியுமா நம்மை விட பதவியில் நம்மை விட பொருளாதாரத்தில் நம்மை விட சமூக அந்தஸ்தில் குறைவாக இருக்கிறார்களே அவர்களை ஏளனமாக பார்க்கிறோமே அதை விட கொடிய வன்முறை கிடையாதியா பாரதி சொன்னார் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனியுண்டோ இது பாரதியினுடைய வார்த்தை அல்ல சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தை இந்தியர்களே உங்களுடைய பார்வை என்பது கண்ணில் இருக்கக்கூடிய பாவை இன்னொருவனை பார்ப்பதல்ல உன்னை போல் இன்னொருவனையும் பார்ப்பதுதான் பார்வை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தாழ்வானவன் என்று பார்க்காதே நீ எப்படி இறைவனுடைய பிள்ளையோ அதே போன்றுதான் அவனும் இறைவனுடைய பிள்ளை என்று சொன்னவர் சுவாமிஜி அதை தயா பாரதி சொன்னார் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனியுண்டோ எத்தனை பேர் அப்படி பார்க்காம இருக்கும் நீங்க எந்த அரசு யாராவது இருந்து அரசு அதிகாரிகள் தான் மன்னிக்கணையா நான் பொதுவாக தான் சொல்கிறேன் சில அரசு அலுவலகத்துக்கு போனால் அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் பப்ளிக் சர்வெண்ட் ஐயா நாம் கொடுக்குற பணத்தை வாங்கி தான் அவர் வாழ்க்கை நடத்துகிறார் நாம தான் எஜமானர்கள் நம்ம அப்படியே நிற்கிறோம் அங்கே போனா ஐயா ம் ஐயா ம் சார் என்னையா எரும மாட்டுக்கு முன்னாலேயே ஏன் நிற்கிறோம் மனுஷனுக்கு முன்னால்தானேயே நிற்கிறோம் ஏன் சகோதரன்னு ஒரு பார்வை வேண்டாமா ஐயா வேண்டாமா மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இல்லாமல் போகட்டும் பெரியோர்களே தாய்மார்கள்ட்ட சொல்றம்மா ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இல்லை எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல தயவு செய்து உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த மேஜைக்கு முன்னால் சுவாமி விவேகானந்தருடைய அந்த திருவுருவ படத்தை தயவு செய்து நீங்கள் வையுங்கள் ஏனென்றால் அந்த கூர்மை மிக்க ஞான ஒளியை பார்க்கிற போதே ஒரு ஆற்றல் வரும் சுவாமிஜி என்பவர் சாதாரணமானவர் அல்ல நான் உடல் வலிமையை மட்டும் சொல்லல நீங்க கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறீர்களா கன்னியாகுமரிக்கு வந்திருந்தா தெரியும் சுவாமிஜிக்கு ஒரு ஆசை வெளிநாடு போகணும் வெளிநாடு போவதற்கு முன்பு அவர் மனசில் ஒரு ஊசல் ஆட்டம் ஏனென்றால் அன்று ஒரு இந்து கடல் கடந்து செல்வது பாவமாக கருதப்பட்ட காலம் நேர அன்னை பகவதி இடத்துல போனார் குமரியில் தவம் செய்து கொண்டிருக்கிற அன்னை அவளிடத்தில் போய் நின்றார் அன்னையே நான் வெளிநாடு செல்ல வேண்டும் எனக்கு பதில் கூறு அன்னை சொன்னாள் எதிரே இருக்கிற தெரிகிறது பார்த்தாயா அந்த பாறை நான் தவம் செய்த பாறை போ அங்கு போய் தவம் செய் நான் பதில் தருவேன் நமக்கு ஒரு கேள்வி எழும் பேசுவாளா பேசுவாள் விவேகானந்தருடைய தகுதி நமக்கும் இருக்குமானால் அன்னை பகவதி நம்மிடத்திலும் பேசுவாள் அங்கு போய் அமர்ந்தார் எப்படி அமர்ந்தார் கன்னியாகுமரிக்கு போனால் தெரியுங்க கன்னியாகுமரி கடல் சாதாரண கடல் அல்ல அதிகமாக சுழல்களும் பாறைகளும் நிறைந்த பகுதி அதுவும் சுவாமி விவேகானந்தர் நீந்தி போனார் பார்த்தீங்களா அதுதான் கன்னியாகுமரி பகுதியிலேயே மிக மோசமான பகுதி மீனவர்கள் கூட அந்த பகுதியில் நீந்துவதற்கு அஞ்சுவார்கள் அந்த இடத்துல போய் நின்று கொண்டு கட்டுமரத்தில் வந்த ஒரு மீனவனை பார்த்து சொன்னார் அந்த பாறையில் கொண்டு போய் விடு அவன் கேட்டான் ஒரனா தெரியா பெரியவர்களுக்கு தெரியும் பதினாறுல ஒன்று இல்லைப்பான் ஒரு ஏழரை சிரிப்பு சிரிச்சான் ஒரணா கூட இல்லையா போயா நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கடல் தண்ணியில் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு திரும்பி வந்திருப்போம் சுவாமிஜி நீந்தித்தான் போனார் மறந்து விடாதீர்கள் அதற்கு முன்பு கடலில் நீந்தியவர் அல்ல சுவாமி விவேகானந்தர் அதற்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் கடலில் நீந்தியவர் அல்ல அதுதான் முதல் முறை நீந்தி போய் பாறையில் அமர்ந்தார் பகல்ல அந்த பாறை எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க உண்ணாவிரதம் இருந்தா கட்டாயமா தண்ணீர் குடிக்கணும் இல்லையா மருத்துவரே சொல்வார் தயவு செய்து தவறாமல் தண்ணீர் குடியுங்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவர் உட்கார்ந்து ஒரு சொட்டு தண்ணீர் பகினாரா பருகிறதுக்கு தண்ணீர் உண்டா சாப்பிடாம இருக்கலாம் ஐயா ஒரு சொட்டு தண்ணீர் பருகல்ல பகல் முழுக்க கொளுத்துகிற வெயில் இரவு நடுக்குகிற குளிர் எழுபத்தி ரெண்டு மணி நேர இருந்த போதுதான் அன்னை சொன்னாள் மகனே நீ செல் நான் உன்னோடு வருகிறேன் அந்த உறுதி கிடைத்ததும் திரும்பி வந்தார் மறுபடியும் நீந்தித்தான் கரைக்கு வந்தார் அவருடைய இப்போது நூற்றி ஐம்பதாவது விழா கொண்டாடப்பட்ட போது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த கடல் நீச்சல் நிபுணராகிய முரளிதரன் என்பவர் அவர் நீந்திய அதே பாதையில் நீந்தினார் ரெண்டு பக்கமும் பாதுகாப்புக்கு மோட்டார் படகுகள் சரியாக முப்பத்தாறு நிமிடங்கள் தேவைப்பட்டன நீச்சல் வீரருக்கு ஆனால் சுவாமிஜி நீந்தி போய் திரும்பி வந்தார் என்றால் அவரிடத்தில் இருந்தது உடல் பலம் அல்ல எதையும் வெல்லுகிற ஆன்ம பலம் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு நினைச்சு பார்க்கணும் அந்த சுவாமிஜிக்கு இந்தியா மேல என்ன மரியாதை தெரியுமா அவர் ஐரோப்பாவில் இந்திய பண்பாடு பற்றி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பற்றி பேசுகிறார் எங்கள் நாடு இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஞான செல்வத்தை தந்திருக்கிறது என்று பேசுகிறபோது அவருக்கு எப்போதுமே தான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமை உண்டு சுவாமிஜி சொல்வார் ஒரு இந்தியன் நடந்து செல்லுகிற போது தலை நிமிர்ந்து நடந்து செல் ஏனென்றால் நீ தனியாக நடந்து செல்லவில்லை உனக்கு பின்னால் ஐயாயிரம் ஆண்டு கால இந்த நாட்டினுடைய செழுமை மிக்க வரலாறும் பண்பாடும் கலாச்சாரமும் உனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்பார் அவர் பேசி முடித்தவுடனே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஒரு பெரிய தத்துவ பேராசிரியர் அவர்கிட்ட வந்து கேட்டார் சுவாமிஜி நீங்கள் அருமையாக பேசுகிறீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் இந்திய பண்பாடு இந்திய பண்பாடுன்னு சொல்கிறீங்களே எங்கள் ஐரோப்பிய பண்பாட்டை விடவா உங்கள் இந்திய பண்பாடு உயர்வானது நீங்கள் எங்கே என்றாவது ஒரு நேரம் குறிப்பிட்டால் அந்த நேரத்தில் தொடங்குகிறீர்களா இல்லை அந்த நேரத்துக்கு நீங்கள் போகிறீர்களா எங்களை பாருங்கள் ஆறு ஒன்றுக்கு ஒரு நிகழ்ச்சி என்றால் ஆறு மணிக்கு நாங்கள் அங்கு இருப்போம் நேரம் என்பது எத்தகையது என்பது எங்களிடமிருந்து தான் நீங்க கற்றுக்கொள்ளணும் வாழுகிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தெரிகிறதா புனித ஆறு கங்கை என்று சொல்லுகிறீர்களே அதைவிட அசுத்தமான நதியை நீங்க அந்த மாதிரி ஒரு அசுத்தமான நதியை எங்க ஐரோப்பாவில் எங்கும் பார்க்க முடியாது எந்த நதியிலிருந்தும் நீங்கள் நீர் பருகலாம் உங்க ஊர்ல இருக்கா அப்புறம் என்ன உங்க பண்பாடுன்னார் சுவாமிஜி சொன்னார் இதெல்லாம் புறச்செய்திகள் எங்கள் பண்பாடு என்ன என்று கேட்கிறீர்களா ஒன்றே ஒன்றுதான் ஐரோப்பியர்களாகிய நீங்கள் பெற்ற தாயை தவிர பிற பெண்களையெல்லாம் மனைவியராக பார்க்கிறீர்கள் ஆனால் எங்கள் நாட்டில் கட்டிய மனைவியை தவிர ஏனைய பெண்களையெல்லாம் தாயாக பார்க்கிறோம் அது உண்மைங்க இப்போ நம்ம நாட்டில் இப்போ அம்மா நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஏண்டா உன் வயசுக்கு நான் உனக்கு அம்மாவான்னு கேட்க மாட்டீங்க வீட்டுக்கு வருகிற போது அம்மாவுக்கு பேத்தி நாலு வயது குழந்தை அம்மா கூப்பிட்டா கோபப்படுவீங்களா என் பேத்தி உனக்கு அம்மாவாடா கேட்க மாட்டீங்க ஒரு வயது குழந்தையில் இருந்து நூறு வயது மூதாட்டி வரைக்கும் எந்த பெண்ணையும் அம்மா என்று அழைக்கக்கூடிய பண்பாடு இருக்கிறது பாருங்க இது தமிழ் பண்பாடுன்னு நான் சொல்லல இந்திய பண்பாடு இந்தியா முழுக்க நீங்க இதுதான் இந்த நாட்டினுடைய பெருமையும் செழுமையும் நான் இப்போ சொல்லி நிறைவு பண்ணிடுறேன் இனிமேலாவது இந்த நாடு தன் தியாகிகளை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளனையா அதிகமாக பேசலை நான் நிறைவு செய்யணும் ஏன்னா விவேகானந்தர் உருவாக்கிய தியாகிகள் சாதாரணமானவர் அல்ல வஊசியுமே விவேகானந்தருடைய பக்தர் தான் வஊசியும் விவேகானந்தருடைய பக்தர் தான் ஆனால் அதில் வேதனை என்ன தெரியுமா ஒரு டிரைவர் பஸ்ல ஏறினவுடனே என்ன செய்வார் பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்டீயரிங்கை தொட்டு வணங்குவார் ஒரு கொத்தனார் அந்த கரண்டியருக்கு பாருங்க மிதிக்க மாட்டார் இல்லையா ஒரு விவசாயி ஏர் உடனே அந்த கலப்பையை தொட்டு வணங்குவார் ஒரு வழக்கறிஞர் சட்ட புத்தகங்களை விலைக்கு கொடுக்க மாட்டார் கொடுப்பாரா ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கிறார் என்ன தெரியுமா நான் இப்போது வறுமையில் வாடுகிறேன் என்னிடத்தில் நானூறு ரூபாய் பெருமான சட்ட புத்தகங்கள் இருக்கின்றன யாராவது முன்னூறு ரூபாய் தந்தால் நான் அவற்றை மகிழ்ச்சியோடு தர தயாராக இருக்கிறேன் யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறக்கிலேனே இல்லையா நூலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் மேலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை எங்கள் கண்ணீரால் காத்தோம் என்றானே பெரியோர்களே இந்த நாட்டினுடைய விடுதலை என்பது சாதாரணமாக வந்ததல்ல கத்தியின்றி இன்றி வந்ததல்ல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்பது மிக புனிதமானது வெளியில் தெரியாத தியாகங்கள் தான் அதிகம் நாம் தியாகம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை தியாகிகளை மதிப்பதற்காவது கற்றுக்கொள்வோம் இந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்றாவது சுவாமி விவேகானந்தர் ஏற்றி வைத்த அந்த ஜோதி நம் இதயத்துக்குள்ளும் எரியுமானால் பாரதம் உலகிற்கே தலைமை தாங்கும் என்னை அழைத்து பேச வைத்தமைக்கு என்னுடைய இதயம் நிறைந்த பணிவு கலந்த நன்றியும் வணக்கமும் நன்றி வணக்கம் மரம் குளிரட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் நம்ம ஆராய்ச்சியும்